ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன வயதிலிருந்து என்னுடைய 30 வயது வரையில் நான் மாட்டுக்கறி சாப்பிட்டதில்லை. ஆனால் மதுரையில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கிராமங்களுக்கு சென்ற போது நம்முடைய இயக்க தோழர்கள் மாட்டுக்கறி சமைத்து எனக்கு கொடுத்த போது என்னால் மறுக்க முடியவில்லை. சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட்டு பழக்கமில்லை என்று நான் சொல்லவில்லை. என் வீட்டில் நான் சாப்பிட்டதில்லை. என் தாயிடம் நான் சாப்பிட மாட்டேன் என்று மறுத்திருக்கிறேன். எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு வைக்கிற போது எனக்கும் என் தந்தைக்கும் தனி தமிழர், தனி சொந்த, தனி பிளேட். மாட்டுக்கறி எங்களுக்கு கிடையாது. சாப்பிட்டு பழக்கம் இல்லை சின்னதில் இருந்து. ஆனால் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அன்போடு சமைத்து அண்ணா எங்கள் வீட்டில் மாட்டுக்கறி குழம்பு நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்ன போது அதை நான் விரும்பி மனம் உணர்ந்து சுவைத்து சாப்பிட்டேன். 30 ஆண்டு காலம் தொடாத மாட்டுக்கறியை என் தந்தையின் அன்புக்காக, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் பாசத்திற்காக நான் கட்டுப்பட்டு கௌரவ புத்தரின் போரன் என்று அடிப்படையிலே அதற்கு நான் கட்டுப்பட்டு சாப்பிட்டவன்.